இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் உண்மையிலே வந்து இன்னொரு நெகிழ்ச்சியான எபிசோடு. ஏற்கனவே சரண்யா வந்து மா என்ற பேச ஆரம்பிச்சாங்க, கையை பிடிச்சி வா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாங்கல்ல. இப்போ ஒரு டாக்டர்ஸ் இன்னொரு ஷாக் கொடுக்குறாங்க, என்னன்னா வந்து பனிக்கூடம் உடஞ்சிருச்சு, ஆனால் குழந்தைக்கு ஏதோ பிரச்சனையாக இருக்குது, குழந்தைக்கும் வந்து தாய்க்குள்ள வந்து ஒருத்தங்களை தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவங்க சொன்னதை கேட்டு குடும்பமே திருப்பி இடிஞ்சு விழுந்து எல்லாம் அழ ஆரம்பிச்சிடறாங்க. என்ன பண்ணுறதுனே மா எனக்கு புரியல. இதில் வேற வந்து நாச்சியாரும் கோமாவில் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. தவமணி மட்டும்தான் ஆறுதல் சொல்லி இந்த குடும்பத்துக்கு நான் வேணால் போய் வந்து பிரசவம் பார்க்குறேன், நான் எத்தனையோ பிரசவத்தை ஊரில் பார்த்தவன் தான், அந்த டாக்டர் சொல்கிறத விட பெஸ்ட்டாக நான் அவங்க பார்த்து தரேன் அப்படின்னு அவங்க சொல்லி நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு மாற்றி மாற்றி எல்லாட்டையும் சொன்னாலும் எல்லாரும் உடஞ்சி பேதாக இருக்காங்க. அவங்க என்ன பேசுகிறதுனே புரியல. இதுக்கப்புறம் அம்மா திருப்பி வரவே மாட்டாங்களானா அப்படின்னு தங்கச்சிங்கெல்லாம் புலம்புறதை கேட்டுக்கிட்டே போய் மாயன் உட்காந்து அழ ஆரம்பிக்கும் போது மாறன் பக்கத்துலேருந்து சாரி சொல்கிறாரு. நீ வந்து எனக்கு சின்ன வயசில் வயிற்று வலி இருக்கும் போது ஊசி போட்டுக்க சொன்னாங்க, நான் போட மாட்டேன், நீ எனக்கு நான் போட்டுக்கிறேன், நான் போட்டுக்கிறத பார்த்து வலிக்கலாம் நீ போட்டுக்கோ அப்படின்னு அவன் நீ போய் நின்னேன். அப்போ இருந்தே என் அண்ணன் எனக்கு கூட இருப்பானா நான் நம்புவேன், ஆனால் என்ன என் அண்ணனை பிரிச்சிட்டாங்கன்னு நினச்சா அந்த குடும்பத்து மேலே காரணம் இல்லாமல் கோவப்பட்டேன், இப்போ புரிஞ்சிருச்சு நான் பண்ணது தப்பு தான்ட்டு அவங்கள்ட்ட நான் சாரி கேட்டுறேன், அவங்க முடிச்சு வந்துருவாங்க, நான் சாரி கேட்குறேன் நீ கவலைப்படாத. அதே மாதிரி மகாவும் ஸ்ட்ராங்கானவங்க, அவங்க வந்து கண்டிப்பாக திருப்பி வந்துருவாங்க, நீ கவலைப்படாத, உன் குழந்தையும் வந்துடும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் நானும் உன்னை மன்னிச்சிட்டேன் தாமரை, நீ எனக்கு வேணும்னே தான் கல்யாணம் பண்ணி வச்சுன்னு எனக்கு தெரியும், நீங்கள் திருட்டுத்தனம் பண்ணி தான், ஆனால் பரவாயில்ல நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சரியாயிடும் பார்த்துக்கோ அப்படின்னா மாயனுக்கு என்ன சொல்கிறேனே தெரியல, கண்ட கண்ணீராக வருது. நம்மளுக்கும் மாயன் மாறன் சேர்ந்தது சந்தோஷமாக இருக்குது. இப்போ சாரதா என்ன பண்ணுறாங்கன்னா, நாச்சியார் தூங்கிட்டு அந்த கோமாவில் இருக்கவங்கள்ட்ட போயிட்டு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க, என் பிள்ளை இழுத்துக்கிட்டார், என் புருஷனை இழுத்துக்கிட்டே எல்லாம் பண்ணேன், இப்போ அவங்க எல்லாருமே உங்கள் மேலே பாசமாக இருக்கும்போது இவ்வளோ பெரிய தியாகியாகி நீ போயிடுவியா, அதெல்லாம் இல்லை, நீ எழுந்து வரணும், என் கூட மோதி நில், என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, நீ என் கூட திருப்பி எழுந்து வந்துட்டு இப்படியே போயிடாத, இன்னொரு பையன் எனக்கு இருந்தால் அவனும் உனக்காக வெளில அழுதுகிட்டு இருக்கான், எல்லாருமே உனக்காக அழறாங்க, போதுமா சந்தோஷமா தயவு செஞ்சு எந்திரிச்சு வா, என்ன உனக்கு ஒன்னே உனக்கு குறையா இருக்குது, நீ தான் வந்து அவரோட புருஷனா ராஜரத்னத்தோட பொண்டாட்டிஹாரி ராஜரத்னோட பொண்டாட்டியா அப்படிங்கிற கேள்விக்கு எப்பயுமே பதில் தெரியாமல் இருந்தால நானே ஒத்துக்கிறேன், இதனால் வரைக்கும் ஒத்துக்காமல் இருந்தவர், நான் அவரோட இருந்தனே தவிர அவர் சேர்ந்து வாழ்ந்தது உன் கூட தான், நீ தான் ராஜரத்னத்தோட ஒய்ஃப் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கண் அசைய ஆரம்பிச்சிருச்சு. டக்குன்னு கோமாவில் இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது வந்து நான் அவள்கிட்ட வந்து அவ சாரதாவும் இறங்கி வந்துட்டாங்க, மாறன் இறங்கி வந்துட்டாங்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோடை பற்றியும் சீரியலே முடிய போது, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையோட முடிய போதுங்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்